வணக்கம். இப்ப நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் என்றால், நற்கதி வழங்கும் நாச்சியார் திருக்கோயிலை பற்றி இப்போது நாம் இந்த வீடியோல பேச இருக்கிறோம். இந்த நாச்சியார் திருக்கோயில் எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். முக்தி தரும் 12 வைணவர் தலங்களில் ஸ்ரீனிவாசம் என்னும் 11வது ஸ்தலம் 108 திருப்பதிகளில் ஒன்று. ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 49 கஷேத்திரங்களில் 20வது திவ்ய கஷேத்திரமாகும். கும்பகோணம் டு திருவாரூர் பாதையில் கும்பகோணத்தில் இருந்து பேருந்துகள், கார், ஆட்டோ ரிக்ஷா மூலம் நாச்சியார் கோயிலுக்கு செல்லலாம். இக்கோயில் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் இரவு 9 மணி வரையிலும் நடைபெறந்திருக்கும். இங்கு ஸ்தல விருட்சம் மகிழ மரம் ஆகும். நாச்சியார் கோயிலில் கருவறையில் பிரம்மதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன் ஆகியோருடன் வாசுதேவன் மஞ்சுளவல்லி நாச்சியாருடன் திருமண கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். அடுத்து இக்கோயில் உள்ள கருடாழ்வார் பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். கருடாழ்வார் வாசுதேவனுடன் அருகிலேயே இருந்து சேவிக்கும்படியாக தனி கோயில் கொண்டார். இக்கோயிலின் சிறப்பு என்னவெனில், ராஜகோபுர வாசலில் நின்று கருவறையை நோக்கினாலும் இறைவனின் தரிசனம் கிடைக்குமாம். இங்கு நடைபெறும் கருட உற்சவ விழா மிகவும் சிறப்பானது. கருட உற்சவத்திற்கென்று தனி கருடன் இல்லை, கல் கருட பகவான் உற்சவ வாகனமாக உள்ளார். 108 பேர் இந்த கருட வாகனத்தை சுமப்பர். பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆனவுடன் கருடனுக்கும் நைவேத்தியம் ஆகும். கருடனுக்கு அமிர்த கலசம் எனப்படும் கொழுக்கட்டை மிகவும் பிடிக்குமாம். அதனால் மோதக மோதர் என்ற சிறப்பு பெயர் அவருக்கு உண்டு. இவரை வணங்குபவர் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அதிசயம் இந்த ஸ்தலத்தில் மட்டுமே உண்டாம். இந்த கல் கருடரை ஞாயிறன்று வணங்கினால் நோய் தொல்லைகள் அகலுமாம். திங்கள் அன்று வணங்கினால் குடும்ப நலம் கூடுமாம். செவ்வாய் அன்று வணங்கினால் மன தைரியம் பெருகுமாம். புதன் அன்று வணங்கினால் எதிரிகள் தொல்லை ஒழியுமாம். வியாழன் அன்று வணங்கினால் தோஷங்கள் அகலுமாம். வெள்ளி அன்று வணங்கினால் செல்வம் பெருகுமாம். சனிக்கிழமை ஆராதித்தால் கல்வியில் தேர்ச்சி உண்டாகுமாம். எங்கள் அறம் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.